அவர் நம்மோடு பேசி மறை
சந்தோஷம் அளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை இட்டு கொடுக்கும் போது அவரை கண்ணுணர்ந்து உள்ளதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைப்பார்கள். இயேசு வழியில் சிறுகளாக எப்படிப்பட்டவராக இருக்கிறார்,
இயேசுவை பின்பற்றி ஒவ்வொருவரை பிட்டை பிடித்து சிறையில் அடைக்கக்கூடிய கொல்லக்கூடிய அளவுக்கு அந்த மதவெறி உள்ளவராக இருந்தார். ஆனால் அதுவரை இயேசுவை அறிந்திருக்கவில்லை. அவர் வாழ்க்கையிலே சமாதானத்தவராக இருக்கிறார், ஆனால் மிகவும் இணையவராக இருக்கிறார். ஆனால் பின்பற்றிகளெல்லாம் முடித்து கட்ட பார்க்கிறார். ஆனால் இயேசு அவரை சந்திக்கிறார். சந்தித்திருந்தவருடைய வாழ்க்கை புதிதாக மாறுகிறது. அவருக்காக வாழ்வு என்றால் இயேசுதான், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லக்கூடிய ஒரு துணிவினை தெளிவினை பெறுகிறார். இந்த பேதுரு அடிகளாரும் துணிவோடு சொல்லுகிறார், நீங்கள் சட்டமரியாதை வைத்துக் கொண்டு இயேசுவை சிலுவையில் அறைந்து கொஞ்சீர்கள், ஆனால் கடவுள் அவரை உயர்த்தினார். எவ்வளவு அற்புதமாக பேசுகிறார் பாருங்கள். திருப்பாடலை பயன்படுத்துகிறார். திருப்பாடலை அவர் இன்றைய முதலாசத்தினை குறிப்பிடுகிறார். அதிலே தானியில் ஆண்டவர் இயேசு வருவதற்கு முன்பதாகவே அவரை அறிந்தவராக இருக்கின்றார் என்று அற்புதமாக திருப்பாடல் 14 இருந்து ஒரு பகுதி அவர் மேற்கோளாக சொல்லுகிறார். தானியில் அவரை குறித்து கூறியது, நான் ஆண்டவரை எப்பொழுதும் என் கண்ணு வைத்துள்ளேன், அவர் என் வலப்பக்கத்தில் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். திருப்பாடல் 16:8-11 பகுதியை அவர் சொல்கிறார். ஏனென்று சொன்னால் தானியில் மரபிலே வந்த ஆண்டவர் இயேசுவை இறைவாக்கினராக மாற்றுகிறார்கள். தானியில் ஒரு அரசு இன்று வரை மனவரப்போடு இருக்கார், தோல்வி அடைந்தவராக இருக்கார்.
பேசி இறைவாக்கு வழியாக உள்ளது பல்வேறு விஷயங்களை சொல்லுகின்ற பொழுது அவர் தொடர்ந்து இறைவாக்கு எல்லாவற்றையும் அவர்களுக்கு விளக்கினார் என்று அவர்களுடைய மனதை பாருங்கள். அந்த சிறுவருடைய மனதில் இன்னொரு வழி போட்டு ஆனால் கூட என்ன பண்றாங்க, எங்களோடு தங்கும் மாலை அழைச்சு பொழுது போயிற்று என்று சொல்லி இந்த திறந்த மனசோடு வருத்தமாக இருந்தாலும் ஏமாற்றத்தில் இருந்தாலும் கூட ஒரு வழிபோக்கனை தங்கோடு தங்களோடு தங்க வைக்கக்கூடிய அந்த எளிய மனசு விருந்தோம்பல் குணம் இருக்கிறது. நம்மளிடத்தில் அது இருந்தால் இதை நம்மளோட சேர்ந்து விடுவார், ஒரு சாமானிய வழியாக நம்மை சந்திப்பார். நம்மளிடத்தில் இப்பொழுது விருந்தோம்பல் காணாமல் போச்சு, நம்ம வீட்டில் இருக்க திண்ணையெல்லாம் இல்லை, எவ்வளவு தூரம் வீட்டுக்கு நெருக்கமாக இருக்குமோ அவ்வளவு நெருக்கமாக கட்டுக்கிறோம், போறது பார்த்தெல்லாம் பொது இடத்துல நடக்கும். நமக்கு வீட்டுக்கு முன்பாக திண்ணையில் வழிபோக்க தவறி கூட நம்ம திண்ணையில் உட்கார்ந்துருக்கோம் என்கின்ற எண்ணம் தான் நமக்கு இருக்கு. ஆனால் இங்கே அவர் ஒரு வழிபோக்கராக இருக்கிறார், ஆனால் எங்களோடு தங்கும் என்று சொல்லி அழைக்கிறார். அந்த அழைப்பு மனநிலை நமக்கு வருகின்ற பொழுது ஆண்டவர் நம்மோடு தங்குவது மட்டும் கிடையாது, வழியை பாருங்கள் உரிமையோடு அவர்களை கண்டிக்கிறார். அறிந்துகளே இறைவாக்கின சொன்னதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத மந்தகுணம் கொண்டவர்களே, என்னுடைய மனசு நான் அறுத்தா போச்சு, என்னுடைய அறிவு இல்லாமல் போச்சு இருக்கிறது என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் முழுமையான அறிவு கிடையாது, முழுமையான ஆன்மீகம் கிடையாது என்று சொன்னால் ஆண்டவருடைய செய்தி பற்றி தொடக்கத்தில் சொன்னதை கூட நான் இதிலேயே கடிதத்தில் சொல்கிறார். தொடக்கத்தில் முற்காலத்தில் பல்வேறு வகையில் நம் மூதாதையருக்கு தன்னை வெளிப்படுத்திய கடவுள் கடைசி காலத்தில் தன்னுடைய மகன் வழியாக தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த மகன் எப்படி நமக்கு வெளிப்படுத்துகிறார்? ஒன்று, தொடக்கத்திலே வார்த்தை இருந்த வார்த்தை கடவுளாக இருந்த வார்த்தை கடவுளுமாக இருந்திருக்கிறது. இந்த வார்த்தை நம்மை சந்தித்தது இயேசு கிறிஸ்து வழியாக. அவர் தன்னுடைய வார்த்தையாக நம்மோடு பேசுகிறார், தன்னுடைய உடன்படியாக பேசுகிறார், இந்த நற்கருணை பிரசன்ன வழியாக பேசுகிறார், இப்பொழுது அந்த ஸ்பிரிச்சுவல் பிரசன்ன சொல்லக்கூடிய ஆன்மீக பிரசன்ன வழியாக பேசுகிறார். இந்த மூன்றையும் நாம் பெற்றுக்கொள்கிறதுதான் முதிர்ச்சியான ஆன்மீகத்தை நாம் உடைய. ஒன்று வார்த்தை, ஒன்று இயேசுடைய உடல், அது பின்பாகத்தான் இந்த ஸ்பிரிட் சொல்லக்கூடிய ஆன்மீகம். எனவே இந்த மூணுமே நமக்கு இருக்கிறது, வார்த்தை இருக்கிறது, உடல் இருக்கிறது, அந்த ஆன்மீக அனுபவம் இருக்கிறது. இதுதான் the word, physic and the spirit. இந்த மூணு சேர்ந்ததுதான் ஒரு முழுமையான ஆரோக்கியமான ஒரு ஆன்மீகம், ஆரோக்கியமான உடல்நிலை. இதை இயேசு நமக்கு தருகிறார். இந்த நற்கருணை பிரசன்ன வழியாக வரக்கூடிய இயேசுதான் இவரை சந்தித்துக் கொண்டு உரிமையோடு அவரை கண்டிக்கிறார். தொடர்ந்து அவர்களோடு போய் உட்கார்ந்து அந்த உணவருத்துகிறார், இந்த விருந்தோம்பலில் தன்னை வெளிப்படுத்துகிறார். அற்புதமான ஒரு விஷயம், அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்படுகின்றன. அவர்கள் இயேசுவை காண்கிறார்கள். சொல்லக்கூடிய இந்த ஆன்மீக அனுபவத்தை நாம் அனுபவிக்கலாம், அதை முழுசா நமக்கு எக்ஸ்ப்ளோர் எக்ஸ்பிளைன் சொல்லக்கூடிய அந்த வெளிப்படுத்த முடியாது, கொஞ்சம் கொஞ்சம் தான் கொடுக்க முடியும். அவர்கள் தான் அதற்கான முயற்சி எடுக்கிறார்கள், ஆனால் அதை தொடங்கி வைக்கலாம். எனவே அவர்கள் சொல்கிறார் பாருங்க, இந்த இயேசுவை அந்த ஒரு வழிபுரியில காண முடிகிறது. அப்பத்தை விட்டு கொடுக்கின்ற பொழுது பெற்றுக்கொள்கிறார்கள், காரணம் இயேசு காண முடிகிறார். அந்த நிகழ்வு நான் நடக்கிறது, அதை அதை எப்படி நான் தக்க வைத்துக் கொள்வது பாருங்க. அது அதுக்கு என்ன பண்ணுறாரு, அவ்வளவு சொல்லுகிறார், இப்பொழுது மாலை ஆயிடுச்சு பொழுது போயிடுச்சு சொன்னவர்கள் உடனே இரவோடு இரவாக சொல்லுகிறார். போய் அந்த நற்செய்தி அறிவிப்பதற்காக போயிட்டார்கள். நற்செய்தியுடைய அந்த இறுதி பகுதியினாலே இவர்கள் போய் சொல்வதற்கு முன்பாகவே அவர் அங்கிருக்கிறவர்கள் ஆண்டவர் உண்மையாகவே உயிரோடு எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றம் அளித்துள்ளார். இவர் நச்சிகை சொல்ல போறாங்க, அவர்களை ஏற்கனவே வச்சிருக்கிறாங்க. நான் என்ன வச்சிருக்கிறேன், நான் பிறகு கொடுக்கிறது சொத்து வச்சிருக்கிறேன், சொல்ல வச்சிருக்கிறேன், அறிவு வச்சிருக்கிறேன், அதை வச்சிருக்கிறேன், இதை வச்சிருக்க நான் சொல்லிக் கொண்டு பெருமை அளித்துக் கொண்டிருக்கிற நான் என்ன வச்சிருக்கிறேன் உண்மையிலேயே, அதற்காக என்ன முயற்சி எடுக்கிறேன். இந்த காலகட்டத்தில் கூட இறைவாக்கு எடுத்து வாசித்து அது எனக்குள் புகுந்து என்னுடைய அறியாமையை போக்கி புது தெளிவை தருவதற்காக என்ன முயற்சி எடுக்கிறேன்.
நாம் ஒரு ஞாயிறு கடற்கு பூசை அல்லது ஒரு திருப்படி ஒரு கடல் ஒரு சடங்கு சாகும். இது என்ன ஆகும் சொன்னால் காலப்போக்கில் ஒரு திருப்திக்காக நாம் சேர்ந்து கொண்டிருக்கும் போது ஏதோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். மற்றபடி உயிரோட்டம் ஒரு வாழ்க்கையாக இந்த வாழ்க்கை மாறாதபடி கலெக்டர்கள் கொடுக்க முடியாமலேயே கொண்டுவிடும். எனவே நாம் இதை அனுபவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் பிறருக்கு கொடுக்க முடியும். ஆலயம் என்னால் அமர முடிகிறது, ஆண்டவரோடு பேச முடிகிறது சொன்னால் அது கொடக்கமே. ஒரு சில ஜபங்களை என்னால் ஆண்டவர்களும் சொல்ல முடியும் சொன்னால் இதுவும் கொடக்கமே. வாசித்து என்னால் நான் யோசிக்க முடிகிறது, யோசித்து இருக்கிறதற்கு நான் சொல்ல முடியும் எல்லாம் கொடக்கமே. நான் முழுமையாக ஆண்டவரை அறிந்து அவரை நான் உள்ளே பெற்றிருக்கிறேன். ஆனால் என்னால் முழுசா சொல்லி முடிக்காது. காலம் பத்தாது. கடைசி வரைக்கும் நான் ஆண்டவரை உயிர்த்து உணர்ந்து கொண்டே இருப்பேன். நான் இந்த உடலை விட்டு செல்வதற்கு முன்பாக ஏதாவது ஒரு விதத்துல ஆண்டவர்களுக்கு வெளிப்படுத்திவிட்டு தான் செல்வேன். என்னுடைய குழந்தைகளுக்கெல்லாம் உறவுகளுக்கெல்லாம் இந்த உடலை விட்டு செல்வதற்கு முன்பாக எதை நான் விட்டு செல்கிறேன்னு இல்லை. என்னுடைய பேக்கிரவுண்டாக இருக்கலாம், என்னுடைய வீடு காலாக இருக்கலாம், அதையெல்லாம் தாண்டி என்னால் என்னை மீட்டெடுத்த எனக்காக மறுத்து உயிர்ந்த இந்த இயேசுவின் அனுபவத்தை கொடுக்காமல் செல்கிறேன் சொன்னால் நான் இந்த உலகத்துக்கு வந்ததனுடைய அர்த்தமே பொருளே ஒன்றுமில்லாமல். எனவே ஒவ்வொருவரும் ஒரு அர்த்தத்தோடு பொருளோடு இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்கின்ற உண்மையை உணர்ந்து இது சரியான கணித காலம். இந்த காலத்தை நான் பயன்படுத்தேன். இதில் ஆண்டவரே பேசும், அடியே நான் கேட்கின்றேன் என்று சொல்லி அவர் வழியாக நான் உங்களுடைய உள்ளத்தை அவரை நான் உண்மையிலேயே கண்டுகொள்வது, அவருடைய அனுபவத்தை நான் பிறரோடு பகிர்ந்து கொள்வது, இதுதான் உண்மையான மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையாக, இதுதான் உண்மையான முழுமையான ஆரோக்கியம். இந்த வல்லமை எல்லாவற்றையும் சந்திப்பதற்கு நமக்கு வல்லமை கொடுத்தது ஆச்சரியப்படுது. அதற்காக சிறப்பாக ஜெயிக்கும் ஒவ்வொருவருக்காக ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்தில் ஆண்டுகளால் வருகிறார்கள். ஒவ்வொருவரையும் நாங்கள் சந்திப்பதோடு பேசுகிறார். இனி அந்த தனி அனுபவத்தை நாம் பெறுவோம். அதை நாம் குழந்தைகளுக்கு பகிர்ந்து கொள்வோம். அதற்காக குழந்தை முயற்சிப்போம். ஆனால் ஒவ்வொருவரையும் சந்திப்பாராக, ஆசிரிப்பாராக, வழிநடத்த